வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். கோவிட் கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்களுடன் ஆய்வு செய்த பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல். இந்தியாவில் கொரோனா வைரஸ் சோதனை பரிசோதனை நடத்த வெளிநாட்டு நிறுவனங்கள் உட்பட 18 நிறுவனங்களுக்கு அனுமதி. மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை. மக்கள் ஊரடங்கின்போது தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் இயங்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அண்டை மாநில எல்லைகளை நாளை முதல் மூடவும் உத்தரவு. சொகுசு கப்பல்கள் மிதக்கும் மருத்துவமனைகளாக செயல்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ஜப்பான் நாட்டின் மியாகி நகரத்தில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது. விரிவான செய்திகள். கோவிட் கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்நோயை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இன்று அவர் மாநில முதலமைச்சர்களுடன் ஆய்வு செய்தார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது பேசிய பிரதமர், கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் பணியில் நாம் நெருக்கடியான கட்டத்தில் உள்ளபோதிலும் யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றார். இந்த விவகாரத்தில் தொடர் கண்காணிப்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த வைரஸை கட்டுப்படுத்தும் பணியில் அடுத்த 4 வாரங்களில் பெருமளவிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பொதுமக்கள் பெருமளவு கூட்டம் சேராமல் தவிர்ப்பது அவசியம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கையை மாநில முதலமைச்சர்கள் முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பாராட்டிய பிரதமர், முதலமைச்சர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதோடு யோசனைகள் தெரிவித்ததற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசுகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சுகாதார பணியாளர்களின் எண்ணிக்கையை போதுமான அளவுக்கு உறுதி செய்வதோடு சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டுமெனவும் தெரிவித்தார். தேவையற்ற விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் கள்ளச்சந்தையை ஒழிக்கவும் முதலமைச்சர்கள் அந்தந்த மாநில வர்த்தக அமைப்புகளுடன் ஆலோசனைகள் நடத்த வேண்டும் எனவும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்த விவகாரத்தில் தேவைப்பட்டால் சட்ட நடைமுறைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார சிறப்பு நடவடிக்கை குழு பொருளாதார சவால்களை திறமையாக கையாள்வதற்கான வழிமுறைகளை வகுக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த ஆய்வில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர்கள் பங்கேற்று தத்தமது மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் நேற்றிரவு பிரதமர் தொலைக்காட்சியில் ஆற்றிய உரை மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்தனர். நாட்டில் சமுதாய அளவில் கோவிட் தொற்று இதுவரை பரவவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், யார் யார் பரிசோதனைக்கு செல்ல வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளது என்றார். கோவிட்-19க்கான அறிகுறிகள் உள்ளவர்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் பரிசோதனைக்கு உட்படலாம் என்றும், இவர்களுடன் தொடர்புடையவர்களை சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நோய் ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்குத்தான் பரவுவதாகவும் சமுதாய அளவில் பரவவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். Protocol and scientific advice about who needs to be tested, and this is expert as per the advice of the scientific experts that you see someone like say somebody has symptoms, he has a travel history, then all the symptomatic cases, then all the contacts, and you know we have informed you earlier also we are doing a very detailed contact tracing.
I can say with perfect and utmost confidence and authenticity that whatever tests we are doing on whom, they are with perfect scientific advice. So no one in this house should have any doubts about that. சமுதாய அளவில் இந்நோய் பரவுகிறதா என்பது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்நோய் குறித்து நம் நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்பதுடன் பிற நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளையும் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். வடசென்னை தொகுதி திமுக உறுப்பினர் கலாநிதி பேசுகையில் கோவிட் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள கல்லூரிகள் மற்றும் விடுதிகள் மூடப்பட்டதால் அங்கு பயின்ற தமிழக மாணவர்கள் உணவு கூட கிடைக்காமல் பரிதவிப்பதாக சுட்டிக்காட்டினார். இவர்களை இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக மக்களவை குழு துணைத் தலைவர் கனிமொழி பேசுகையில் ஒரு சில தனியார் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் தான் தங்களது ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதித்திருப்பதாக குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பே கணினி அறிவியல் ஒரு பாடமாக நடத்தப்பட்டு வரும் நிலையில் மத்திய பட்ஜெட்டில் இதற்கு எவ்வித நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மற்றொரு திமுக உறுப்பினர் சண்முகம் சுந்தரம் பேசுகையில் காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு முரணாக தமிழக கேரள எல்லையில் புதிய அணை கட்டப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதனிடையே மக்களவையில் இன்று இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவன சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் தொல் திருமாவளவன் ஆதார் அட்டையை கொண்டு மக்களின் நடவடிக்கைகளை உளவு பார்க்கக்கூடாது என்றார். அரசின் நடவடிக்கைகள் தனிநபர் ரகசியங்களை மீறாத வகையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. சூரத், போபால், பாகல்பூர், அகர்தலா மற்றும் ராய்ச்சூர் ஆகிய இடங்களில் உள்ள 5 இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நடத்துவதற்கு இந்த சட்டத்திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாணிக்கம் தாக்கூர், செல்லக்குமார் உள்ளிட்டோரும் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பினர். கோவிட் கட்டுப்படுத்த பிரதமர் நரேந்திரமோடி மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மீது நம்பிக்கை தெரிவித்தும் இந்த விவகாரத்தில் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் மாநிலங்களவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் அரசின் நடவடிக்கைகளுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழக மசோதா சில திருத்தங்களுடன் மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவுக்கு மக்களவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்ததன் மூலம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதா நிறைவேறியது. மாநிலங்களவையில் இன்று மீன்பிடி துறைமுகம் தொடர்பான பிரச்சினையில் பேசிய திமுக உறுப்பினர் வில்சன் தமிழ்நாட்டிற்கு ஏதேனும் திட்டம் உள்ளதா என வினவினார். இதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தமிழ்நாட்டில் 4 திட்டங்கள் செயல்படுத்தப்படவிருப்பதாக தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக உலகம் முழுவதும் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் ராணுவ தளவாட கொள்முதலில் பெரும் பாதிப்பு ஏதும் இல்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ராணுவ தளவாட கொள்முதல் நடைமுறை 2020க்கான வரைவு விதிமுறைகளை வெளியிட்டு பேசிய அவர் பெரும்பாலான நாடுகளில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டிருப்பது உண்மைதான் என்றார். எனினும் இந்த தேக்க நிலையால் இந்தியாவின் கொள்முதல் நடவடிக்கைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படாது என்று தாம் கருதுவதாக அவர் கூறினார். இந்த நிலைமை அடுத்த சில மாதங்களில் மாறி பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் என்றும் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி வரும் நிலையில் இந்நோய் குறித்து பரிசோதனை நடத்த சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட 18 நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய மருந்து கட்டுப்பாட்டு துறை தலைவர் இதற்கான உரிமத்தை வழங்கியுள்ளார். ஏராளமான நிறுவனங்கள் இந்த உரிமம் கோரி அரசை அணுகிய போதிலும் இதற்கான தகுதியை பூர்த்தி செய்த நிறுவனங்களுக்கு மட்டுமே சோதனை அடிப்படையில் இந்த உரிமம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமே இந்தியாவில் உள்ள மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு உரிய வாய்ப்பளிக்க முடியும் என்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார்.
இதனிடையே தனியார் ஆய்வகங்களில் கொரோனா வைரஸ் பரிசோதனைக்கு கட்டணம் நிர்ணயம் செய்ய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தீர்மானித்துள்ளது. இதன்படி ஒவ்வொரு ஆய்வுக்கும் 4,500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை அதிகபட்ச கட்டணமாக நிர்ணயிக்கப்படக்கூடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் தேவையான அளவுக்கு முகக்கவசங்கள் மற்றும் சுவாச கருவிகளை கொள்முதல் செய்யுமாறு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் பாதித்த நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் அதனை சமாளிக்க தேவையான மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 234 அதிகரித்துள்ளது. மிக அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 49 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தில்லியில் 16 பேரும் கர்நாடகா மற்றும் ராஜஸ்தானில் தலா 15 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் புதிதாக 12 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதை அடுத்து அம்மாநில கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய முகக்கவசங்கள், இவற்றை தயாரிப்பதற்கான கச்சா ஜவுளி, மருத்துவ முழு உடை மற்றும் வெண்டிலேட்டர் எனப்படும் செயற்கை சுவாச கருவிகளின் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் வெளிவர்த்தக தலைமை இயக்குநரகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டில் மருந்து பொருள் தட்டுப்பாடு குறித்து நடவடிக்கை எடுப்பதற்காக அமைச்சர்கள் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. உள்நாட்டிலேயே இந்த பொருட்கள் உற்பத்தியை அதிகரிக்க இந்த குழு நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் உள்ள மக்கள் தாங்களாகவே ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதையொட்டி நாளை நள்ளிரவு 12 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி வரை பயணிய ரயில்கள் எதுவும் புறப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோவிட் காரணமாக குடிமைப்பணி பிரதான தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் 23 தேதி முதல் ஏப்ரல் 3 தேதி வரை நடைபெறவிருந்த ஆளுமை திறன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக யுபிஎஸ்சி அறிவித்துள்ளது. எல்லை பாதுகாப்பு படை அடுத்த 2 வாரங்களுக்கு தனது படைப்பிரிவுகளின் இடமாற்றத்தை ரத்து செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை பிரிவும் ஏற்கனவே விடுமுறையில் சென்றுள்ள வீரர்களுக்கு 15 விடுப்பு நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டுள்ளது. உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி வரும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,496 அதிகரித்துள்ளது. இதுவரை இந்நோயால் 2,56,238 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் இவர்களில் 89,920 பேர் குணமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் முதலில் தொற்றிய சீனாவில் 2வது நாளாக புதிதாக யாரும் பாதிக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று 39 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்ட போதிலும் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து சீனாவுக்கு வந்தவர்கள் என்று அந்நாட்டின் தேசிய சுகாதார ஆணையம் கூறியுள்ளது. நேற்று வரை சீனாவில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 80,967 இருந்தது. இவர்களில் 3,248 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,405 அதிகரித்துள்ளது. இந்த தொற்று நோயால் ஈரான் மற்றும் ஸ்பெயினில் தலா 15,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் 218 பேர் உயிரிழந்த நிலையில் 15,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் கட்டுப்படுத்த மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்த அவர், அரசின் நடவடிக்கைகளில் மக்கள் தங்களை சுயமாகவும் முழுமையாகவும் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமே தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என்றார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தேவையான மருத்துவ உபகரணங்கள், கிருமி நாசினிகள், முகக்கவசங்கள் உள்ளிட்டவை வாங்கப்பட்டு மருத்துவம் மற்றும் களப்பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் தான் இந்த தொற்று வருகிற காரணத்தால் இங்கே இருக்கும் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றார். இந்நோயை தடுக்கும் பணியில் அரசு முழு மூச்சுடன் ஈடுபட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.
கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து ஊரடங்கு உத்தரவை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியதற்கு இணங்க நாளை மறுநாள் தமிழகத்தில் அரசு பேருந்துகள் எதுவும் இயங்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அன்றைய தினம் மெட்ரோ ரயில்களும் இயங்காது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு மற்றும் தனியார் நூலகங்கள் அனைத்தும் நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை மூடப்படும் என்று அறிவித்துள்ள முதலமைச்சர் பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழக அரசு எடுத்து வரும் கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து இந்நோயை வெற்றிகரமாக ஒழிக்க முன்வருமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தவிர தமிழகத்தை ஒட்டிய கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களை இணைக்கும் சாலைகள் நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை மூடப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்த சாலைகளில் அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள், மருந்துகள் மற்றும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்களின் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் அத்தியாவசிய நகர்வுக்காக குறைந்த அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு போன்ற தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக செல்லும் பயணிகளின் லகுரக வாகனங்கள் அனுமதிக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாளை நள்ளிரவு 12 மணி முதல் ஞாயிறன்று இரவு 10 மணி வரை புறப்படும் அனைத்து பயணியர் ரயில்களும் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் ஞாயிறன்று அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை புறப்பட்டுச் செல்லும் நீண்டதூர மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், இன்டர்சிட்டி ரயில்களும் பெருமளவு ரத்து செய்யப்பட்டிருப்பதுடன் புறநகர் மின்சார ரயில்களும் குறைந்த அளவிலேயே இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் கட்டுப்படுத்த பிரதமர் அறிவித்துள்ள நடவடிக்கைகளை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பிரதமர் கேட்டுக்கொண்டது போல வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பொதுமக்கள் பெருமளவில் கூடுவதை தவிர்ப்பதுடன் ஞாயிறன்று நடைபெறவுள்ள மக்கள் ஊரடங்குக்கு தமிழக மக்கள் ஆதரவளித்து ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் கட்டுப்படுத்த மாநில அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகளையும் ஆளுநர் பாராட்டியுள்ளார். மனிதகுலமும் இந்தியாவும் கோவிட்-19க்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு தில்லியில் நிகழ்ந்த நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 குற்றவாளிகளும் இன்று அதிகாலை தில்லி திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். காலை 5:30 மணிக்கு அக்ஷய் தாக்கூர், வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் சிங் ஆகிய 4 பேரும் தூக்கிலிடப்பட்டனர். திகார் சிறையில் பவன் என்பவர் தூக்கு தண்டனையை நிறைவேற்றியதாகவும் உயிர் போகும் வரை குற்றவாளிகளின் உடல்கள் தூக்கில் தொங்குவிடப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிர்பயா வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிறுவன் மட்டும் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத் பதவி விலகியுள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் லால்ஜி டாண்டனிடம் சமர்ப்பித்துள்ளார். முன்னதாக மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்று மாலை நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னதாகவே முதலமைச்சர் பதவியிலிருந்து கமல்நாத் விலகிவிட்டார். இதையடுத்து அந்த மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைக்க பிஜேபி உரிமை கோர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். கோவிட் தொற்றுநோய் அச்சம் நீங்கும் வரை தமிழகத்தில் போராட்டங்கள் மற்றும் பேரணிக்கு காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். கிருமி நாசினி மற்றும் முகக்கவசம் இருப்பை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு பதில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு அடிப்படை தேவைகளான கிருமி நாசினி, முகக்கவசம் ஆகியவை அதிக விலைக்கு விற்பனை செய்வதை தடுக்க எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து இம்மாதம் 23ஆம் தேதிக்குள் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் சென்னை பாஸ்போர்ட் அலுவலகம் வரும் 23ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை செயல்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக அவசர தேவை உள்ளவர்கள் மட்டும் பாஸ்போர்ட் அலுவலகம் அல்லது அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்திற்கு ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு முன்னர் வரலாம் என சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையில் உள்ள பட்டாசு ஆலையில் இன்று நிகழ்ந்த வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். பட்டாசு மருந்துகளில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக இந்த வெடி விபத்து நிகழ்ந்ததாகவும் பட்டாசு ஆலையில் உள்ள அறைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக மங்களூரு குவஹாத்தி இடையே நாளை சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. மதியம் 12 மணிக்கு மங்களூரு சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், விஜயவாடா வழியாக குவஹாத்தி சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்க சொகுசு கப்பல்களை தற்காலிக மருத்துவமனைகளாக மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகையில், கொரோனா வைரஸின் காரணமாக மருத்துவமனைகளின் தேவைகள் அதிகரித்துள்ளதால் இந்த முடிவு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். சொகுசு கப்பல்களில் உள்ள அறைகள் சிகிச்சை வழங்குவதற்கு ஏதுவாக உள்ளதால் நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் சொகுசு கப்பல்கள் மருத்துவமனைகளாக செயல்படும் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஏற்கனவே 1000 அறைகளை கொண்ட அமெரிக்க கடற்படையின் கப்பல் தொற்றுநோய் அதிகம் பாதித்த இடங்களில் மருத்துவமனையாக செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தானில் கோவிட் வைரஸ் பரவுவதை தடுக்க 10 லட்சம் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாகிஸ்தானில் கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இதுவரை கோவிட் வைரஸ் தொற்றுக்கு 453 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் நாட்டின் மியாகி நகரத்தில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றவர்களான ஜப்பானின் சயோரி யோஷிடா மற்றும் தடாகிரோ நொமுரு ஆகியோர் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தனர். கொரோனா நோய் தொற்றின் காரணமாக இந்த ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி பார்வையாளர்கள் இன்றி நடைபெற்றது. ஆதரவற்ற குழந்தைகள் பேரிடர் காலங்களின்போது சிறப்பாக செயலாற்றிய தன்னார்வலர்களின் முன்னிலையில் நடைபெறுவதாக இந்த நிகழ்ச்சி உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின் பேரில் பார்வையாளர்கள் இன்றி நடைபெற்றது. முன்னதாக ஒலிம்பிக் ஜோதி சிறப்பு விமானம் மூலம் ஜப்பானின் மியாகி நகரத்திற்கு கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற இந்திய கால்பந்து வீரர் பி கே பானர்ஜி உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 83. நிமோனியா காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதற்கு இவர் முக்கிய காரணமாக திகழ்ந்தார். 84 சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றுள்ள இவர் மொத்தம் 65 கோல்கள் அடித்துள்ளார். 1960ஆம் ஆண்டு இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்திய கால்பந்து அணியை இவர் வழிநடத்தியுள்ளார். இந்தியாவில் கால்பந்து விளையாட்டை பிரபலமடைய செய்ததற்காக பிஃபா இவருக்கு கௌரவ விருது வழங்கியுள்ளது.
ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பிய நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலியா சென்ற நியூசிலாந்து அணியினர் கொரோனா வைரஸ் அச்சத்தின் காரணமாக உடனடியாக நாடு திரும்ப அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியது. இதனை அடுத்து 1 50 ஓவர் போட்டியில் மட்டும் விளையாடிய நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் அணி நிர்வாகத்தினர் நாடு திரும்பினர். விமான நிலையம் வந்தடைந்த வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவ பரிசோதனை முடிவுகள் வெளிவர காலதாமதம் ஆகும் என்பதால் அவர்கள் அனைவரும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக ஈரோட்டில் 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக திருத்தணியில் 20.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்களுடன் ஆய்வு செய்த பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல். இந்தியாவில் கொரோனா வைரஸ் சோதனை பரிசோதனை நடத்த வெளிநாட்டு நிறுவனங்கள் உட்பட 18 நிறுவனங்களுக்கு அனுமதி. மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை. மக்கள் ஊரடங்கின் போது தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகள், மெட்ரோ ரயில்கள் இயங்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அண்டை மாநில எல்லைகளை நாளை முதல் மூடவும் உத்தரவு. சொகுசு கப்பல்கள் மிதக்கும் மருத்துவமனைகளாக செயல்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. ஜப்பான் நாட்டின் மியாகி நகரத்தில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.